அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ரஷித் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நேமின் கருவாட்டு குழம்பை எப்படி வைக்கிறதுனா உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த கருவாட்டு குழம்புக்கு என்னென்ன தேவையானதுன்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு தனித்தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி நான் கருவாட்டு குழம்புல போடுறதுக்காக நான் கத்திரிக்காயை வந்துட்டு நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளியை வந்து பொடிசாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கேன். 3 வெள்ளை பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் பொடிசு பொடிசாக வந்துட்டு நறுக்கி வச்சுருக்கேன். 2 நெய்மீன் கருவாடு பீஸை எடுத்துகிட்டு நான் அது சுடுதண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கேன். 2 நிமிஷம் கழித்து இந்த கருவாடை வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சிடலாம். ஒரு சுண்டு விரல் சைஸில் இருக்க புளியை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம கருவாடு குழம்பு எப்படி வைக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டையை வந்துட்டு நான் சூடு பண்ணிகிட்ருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தேவையான அளவை வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் வந்துட்டு செய்கிறது வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கடுகு உளுந்தம்பருப்பு வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வந்து வெந்தயம் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த 3 வெள்ளைப்பூண்டு வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். வெள்ளைப்பூடு வந்து நல்லா வந்து வதங்கட்டும். வெள்ளைப்பூடு வந்துட்டு கொஞ்சமாக வந்து பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து வதங்கிறதுக்காக நான் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துருக்கேன். இப்போது வெள்ளைப்பூண்டு வெங்காயமே வந்துட்டு நல்லா வந்து வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்க அந்த 2 தக்காளியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கி அந்த பச்சை வாடை வந்து போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போது நல்லா போய் வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த 3 கத்திரிக்காயை வந்துட்டு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் மட்டும் இல்லாமல் நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து முருங்கைக்காய், அதுக்கப்புறம் கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மொச்சை இதெல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் பொடியும், 2 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா நான் புளிக்கரைசல் வந்துட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். நல்ல ஓரளவுக்கு வந்து மசாலா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போது சுத்தம் செய்த அந்த நெய்மீன் கருவாடை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையான அருமையான வந்து கருவாடு குழம்பு வந்துட்டு தயாராகிடுச்சு. நம்ம கருவாடை வந்துட்டு ஏற்கனவே வந்து சுடுதண்ணியில் போட்டு நம்ம கழுவுனதுனால ஒரு 2-5 மினிட்ஸில் வந்துட்டு அது அந்த குழம்புல போடுற நிமிஷம் வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த நெய்மீன் கருவாட்டு குழம்பு வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து வடித்த சோறு அது இல்லாமல் வந்து அவிச்ச முட்டை கூட வந்துட்டு இந்த நெய்மீன் கருவாடு குழம்பு வந்துட்டு நான் போட்டு சாப்பிட்டேன். இந்த லஞ்ச் பாக் ரெசிபியை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் ஐக்கனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ விடுவாங்க. நான் மீட் பண்ணுறேன். அண்டர் தன் இஸ் பை ஃப்ரம் ரஷித் வ்ளாக்ஸ். பை, டேக் கேர்.